ஆங்கிலத்தில் திங்க் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரோட லைஃப்க்கு வந்து சூட் ஆகுதோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் பாஷா ஆஃப் பாலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷாருக் கான் லைஃப்ல வந்து பயங்கரமாக வந்து சூட் ஆகுதுங்க. அவருக்கு வந்து கடந்த சில நாட்களாக போத் பர்சனல் அண்ட் அஃபிஷியலாக வந்து செட்பேக் இருந்தாலுமே அவர் நடித்து வெளிவந்த ரீசெண்டாக வெளிவந்த பத்தாம் படம் வந்து பண்ணக்கூடாத அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே 500 crore வந்து நெட் ப்ராஃபிட் வாங்கின ஒரு படமாக வந்து ஃபர்ஸ்ட் படமாக வந்து திகழ்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து சக்கப்போடு போட்டுட்டுருக்கு. சரி, அவருக்கு வந்து என்ன அஃபிஷியலாக இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டில் வந்து தீபிகா படுக்கோனே அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து குட்டியாக ஒரு ஆடை அணிஞ்சிருந்தாங்க. அது வந்து காவி கலரில் இருந்ததுனால இந்த காவியை வந்து வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே சங்கிகள் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பொறுக்காமல் அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. இவரோட பர்சனல் லைஃப்ல என்ன செட் பேக் பாத்தீங்கன்னா, இவரோட பையன் வந்து ஒரு க்ரூஸ்ல போகும்போது ஏதோ ஒரு பார்ட்டிக்காக இவரோட ஃப்ரெண்டு, அதாவது அவரோட பையனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு 10 gram or 8 gram வந்து சப்ஸ்டன்ஸ் இருந்ததுனால, அதாவது இந்த போதைப் பொருள் இருந்ததுனால வந்து ஜெயிலில் போட்டு ரொம்ப மன உளைச்சல், பையனையும் அப்பாவையும் வந்து மீட் பண்ணாத அளவுக்கு வந்து ஒரு மன உளைச்சலில் தள்ளி ஏதோ ஷாருக் கான் வந்து ஒரு ஆன்டி நேஷனல் மாதிரியே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே வேளையில் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இப்போ வந்து பயங்கரமாக வந்து பாப்புலராக இருக்க அதானி அப்படின்ற ஒருத்தரோட சொந்தமான போட்டில் 2988 kg ஹெராயின் வந்து 2 consignment வந்து மாட்டிச்சு. அதை பற்றி வந்து இந்த கவர்மெண்ட்டும் வாய் திறக்கல, மீடியாவும் வாய் திறக்கல. நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நெகட்டிவிட்டி, ஒரு பெரிய பாலிவுட் ஹீரோவை வந்து ஏதோ ஒரு ஆன்டி நேஷனல் அப்புறம் ட்ரைட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாலுமே அவர் வந்து பொறுமையாக இருந்து தன்னோட படத்து மேலே நம்பிக்கை வச்சு தன்னோட திறமை மேலே நம்பிக்கை வச்சதுனால இன்றைக்கி வந்து அவர் நடித்த இந்த படம் வந்து வேற லெவலுக்கு வந்து ஹைப் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், தேங்க்யூ, பை பை.